வணக்கம் நண்பர்களே நான் நிக்சன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களினுடைய வீட்டில் தொலைக்காட்சிகளில் ஏதாவது பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது நாடகங்களோ திரைப்படங்களோ செய்திகளோ ஏதோ ஒன்று வீட்டில் நீங்கள் இருந்து சந்தோஷமாக குடும்பமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என நினைத்து கொள்ளுங்கள் இது போல சந்தர்ப்பத்தில் யாராவது ஒரு மனிதர் உங்களினுடைய வீட்டில் வந்து திடீரென சரமாரியாக உங்களால் துப்பாக்கியால் சுட்டால் உங்களினுடைய உணர்வு எப்படி இருக்கும் அந்த நேரம் நீங்கள் என்ன யோசிப்பீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னடா சொல்றா ஏன் யாராவது ஒரு நபர் நம்மளினுடைய வீட்டில் வந்து சுட போறாங்க சரமாரியா சுட போறாங்க செய்வாங்களான்னு கேட்டீங்கன்னா தாய்லாந்து நாட்டில் இன்றைய தினம் இது போல ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்துல பெட் சப்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வீட்டில் குடும்பமாக பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு மர்ம நபர் திடீரென அந்த அந்த வீட்டில் உட்பு அந்த மனிதர்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா சரமாரியாக சுற்றிருக்கிறேன் மிகப்பெரிய சத்தம் கேட்டு அலறல் சத்தம் கேட்டு அந்த வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூச்சலிட்டு சத்தம் போட்டிருக்காங்க பயந்து போய் இதை கேட்ட அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே உடனடியாக காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க அந்த நாட்டில் இருக்கிற பெட்ஸ புரிய அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற தாய்லாந்து நாட்டில் பெட்ச என்னும் இடத்துல இருக்கிற காவல்துறைக்கு உடனடியாக தகவலை தெரிவித்து காவல்துறை காவல்துறையினரும் உடனடியாக வந்திருக்கிறாங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா காவல்துறையினர் உள்ளுக்கு நுழையும் பொழுதும் பாத்தீங்கன்னா அந்த மர்ம நபர் துப்பாக்கியால் காவல்துறையினரையும் சுடுவதற்கு பல முயற்சிகள் எடுத்திருக்கிறார் இதன் காரணத்தினால அந்த மனிதரை பார்த்தீங்கன்னா மருதாக்குதல் போலீசார் காவல்துறையினர் மருதாக்குதல் நடத்தி நடத்தியிருக்கிறாங்க துப்பாக்கி சு துப்பாக்கியால் அவர்களும் சூட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நாட்டில் இன்றைய தினம் பெட்ச என சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தில் அந்த மர்ம நபர் பார்த்தீங்கன்னா காவல்துறையினரால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறேன் அதே சமயத்தில் மர்ம நபர் சுட்டதில் அந்த வீட்டில் இருந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்கிறார்கள் இதில் கிட்டத்தட்ட மூணு காவல்துறையினர் காயமடைந்திருக்கிறாங்க படுகாயமடைந்திருக்கிறாங்க அந்த இருந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா மூணு மனிதர்களுமே உயிரிழந்திருக்கிறார்கள் நபர் இந்த மர்ம நபரையும் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க ஸோ இதுபோல் சம்பவம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் சம்பந்தமே இல்லாமல் நடந்து கொண்டு தான் இருக்கு ஆனால் நம்ம ஏதாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சின்ன தவறுகள் நம்ம கவனிக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த சின்ன தவறுகள் நமக்கு மிகப்பெரிய விளைவுகளை கூட கொண்டு வரலாம் அதனால் எப்பொழுதுமே யாருடன் கதைத்தாலும் யாருடன் கோபப்பட்டாலும் யாருடன் நம்ம எவ்வாறான சூழ்நிலைகளில் இருந்தாலும் மிகவும் அவதான மிகவும் அவதானமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இதுபோல ஒரு சம்பவங்கள் நம்மளினுடைய வாழ்க்கையில் நடந்த வந்தால் மிகவும் கவலையான துன்பமான ஒரு சம்பவமாக இருக்கும் அதனால் பி கேர்ஃபுல் ஸோ தாய்லாந்து நாட்டில் இது ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள் இது போல் உலகத்தில் நடக்கிற முக்கியமான தகவல்களை முக்கியமான செய்திகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ளணுமான விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களினுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள் இதுபோல் உலகத்தில் நடக்கிற இன்னும் செய்தியினூடாக நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்